discover the ultimate genius in the marma and prabachanthin pinnal irukkum sutradhariya ipo or neenga or padam paakumbodhu kuda yaro direct panirupanga produce panirupanga illa padam velila varadu appadi patta oru siriya tholaipada thiraipadathuke avula periya team work irukkumbodhu indha agila brahmandam paakumbodhu idhukku pinnadi oru director irukkar அதன் மூலமா தான் எல்லாமே இங்க கொண்டு இருக்கிறது. சோ அந்த டைரக்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த இயக்குனர் யார் என்று பார்க்க போகிறோம். அந்த சூத்திரதாரி யார் இதுக்கெல்லாம் காரணம் யார் என்று பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு படைப்பாளின் மூலமா தான் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே வரல. சோ அதை பத்தி நீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிந்து கொள்ள போகிறோம். முதல் யார் கடவுள்? நம்முடைய சங்கராச்சாரியர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிறவரு, தமிழ்நாட்டில் தான் பகவானுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க, டெய்லி ஒவ்வொரு பாரம் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ நம்ம இந்த பகவத்கீதையின் மூலமாக தான் யார் உண்மையான கடவுள் பகவான் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம பகவத்கீதை படிக்கலன்னா யார் கடவுள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. யாரோ ஒருத்த மேஜிக் பண்ணுவான், அவனை கடவுள்னு சொல்லுவான். யாரோ ஒருத்த நான் தான் கடவுள்னு உடனே நம்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு பகவத்கீதை அறியாமை, ஒரு அறியாமையின் காரணமாக நம்ம எல்லாரையும் எல்லாத்தையும் நம்பிடுறோம். ஸோ நம்ம அந்த அறியாமையில இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பகவத்கீதை தான். அதை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஹூ இஸ் காட்? ஜிஓடி, காட் மீன் ஜெனரேட்டர், அப்சர்வர் அண்ட் டிஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ அந்த பிரின்சிபல் மாத்திட்டாங்க. ஜி மீன்ஸ் கேஸ், ஓ மீன்ஸ் ஆயில், டி மீன்ஸ் டிஃபென்ஸ். இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் காடுன்றாங்க. லைக் இப்போ சைனா சொல்றது நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், அமெரிக்கா சொல்றது நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ இந்த கண்ட்ரோலருக்கெல்லாம் கண்ட்ரோலர் யார்? அதுதான் பகவான், காட். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இவ்வழகான மற்றும் ஒன்றுபட்டு செயல்படும் உலகத்தை யார் படைக்கவும் மற்றும் அழிக்கவும் செய்கிறார்? நீங்க பார்க்கலாம், நீங்க சாரதாவோ இல்லைன்னா இந்த ஊட்டியோ கொடைக்கானலோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தளத்துக்கு போகும்போது ரொம்ப அருமையாக நீங்க அந்த இயற்கையை ரசிக்கலாம் இல்ல. இந்த இயற்கை படைத்தவை யார் நீங்க பார்க்கலாம். ஒரு லண்டன்ல ஒருவன் ஒரு ரோஜா பூவை படம் வரைந்தான், ரொம்ப அழகாக படம் வரைந்தான். அந்த படத்திற்கு அவருக்கு கிடைத்த பிரைஸு $10 million. அப்போ இந்த இயற்கை படைத்தவனுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுக்கணும்? நம்ம எவ்வளவு அழகான பூக்களை படைத்திருக்கிறார், எவ்வளவு அழகான நதிகளும் மலைகளும் பகவான் படைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு யோசித்து பார்த்தோமா? அவளுக்கு நம்ம எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும், கிராட்டிடியூட் இருக்கணும் இல்லையா, நன்றி கடன் படுத்திருக்கோம் பகவான். இதெல்லாம் படுத்து எதுக்கு? நம்மளுக்கோசம் படுத்திருக்கிறார் பகவான். அப்போ இந்த இந்த உலகத்தை படைத்து அதை அதை ஈட்டிக் கொண்டிருக்கிற பகவானும் யார்? அதை இந்த காலம் முடியும் போது இந்த உலகமே அழியக்கூடியது. சம்டைம்ஸ் பார்க்கலாம், நீங்க சடனா ஒரு சுனாமி வரும், ஒரு பாகம் மட்டும் அழிந்து போயிடும். இதுதான் இயற்கை மூலமாக இந்த பகவான் இத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார்.
அந்த பகவானை பத்தி நம்ம இன்னைக்கு பகவத்கீதையின் மூலமாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பகவத்கீதை தான் பேஸ். ஸோ ஒரு 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 பில்டிங்க்கு எது முக்கியம், பெயிண்டா, டைல்ஸா, வால்ஸா? அதுக்கு முக்கியமே அஸ்திவாரம் தான். அதே மாதிரி நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு அடித்தளம் வந்து பகவத்கீதை தான். அதன் மூலமாக தான் நாங்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டு. ஸோ சாஸ்திரங்கள் சொல்றது யார் அந்த பகவான்? ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து காரணங்களுக்கும் காரணம், முழுமுதல் கடவுள். பிரம்ம சொல்றார் பிரம்ம சமதேலை, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லாத்துக்கும் காரணம் யார்? பகவான் தான். கோவிந்த என்று அழைக்கப்படும் கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் உயர்ந்த முன்ன உயர்முதற் கடவுள். அவர் ஒரு நித்திய ஆனந்த ஆன்மீக உடலை பெற்றவர். அவர் எல்லா காரணங்களுக்கும் அவர்தான் பிரதான காரணம், சர்வ காரண காரணம். ஸோ இந்த பகவான் கிருஷ்ணர் ஏன் முழுமுதற் கடவுளாக இங்க, ஏன்னா பகவத்கீதை சொன்னது அவர்தான் முழுமுதற் கடவுள் தான், ஏன் அவர் முழுமுதற் கடவுள் என்று அறியப்படுகிறார் என்றால், நிறைய ஆச்சாரியர்கள் அதற்கு வந்து கட்டுரை எழுதியிருக்கார்கள். ஒரு வாட்டி யூரோப்ல இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாராம். இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தா யார் கடவுள் புரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் பல கோவிலுக்கு போய் அவர் பார்த்தார். ஃபர்ஸ்ட் ஒரு காளி கோயிலுக்கு போனாரா. காளி கோயில பார்த்தீங்கன்னா காளி வேல், திரிசூலம், கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க, ஆயுதம் வச்சிருக்காங்க. அப்ப நினைச்சாரா கடவுள்னா நித்திய ஆனந்தமா இருப்பார், அவர் ஜஸ்ட் என்ஜாய். அவர் சக்திகள் சக்தியின் மூலமாக இந்த உலகத்தை இயக்குபவர், அவர் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சாரா. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. கடைசியா அவர் கல்கட்டா வந்து ஒரு பகவான் ராதா கோவிந்த டெம்பிள் போனார். அங்க கிருஷ்ணன் என்ன பண்ணார், ஆனந்தமாக ஒரு குழல் ஓதிண்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கிறார். அவர் நினைச்சாரா, அவரு டிசைட் பண்ணார், இதுதான் உண்மையான கடவுள். அவர் சக்தியின் அவருடைய விரிவாக்கல் மூலமாகவும் அவர்கள் அவரின் சக்தியின் மூலமாகவும் தான் இந்த அனைத்து பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கடவுள் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறார். அப்புறம் ஒரு பெரிய ஒரு டிவோட்டி ஆயிட்டார் அந்த அந்த வக்தி, யூரோப்ல வந்த வக்தி. அது மாதிரி பலவிதமான சாட்சியங்களும் பலவிதமான ஆச்சாரங்களும் கட்டுரைகளும் கிருஷ்ணர் தான் பகவான் என்று விளக்குகிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து பகவத்கீதை பகவானால் பாடப்பட்டது, ஸ்ரீமத் பாகவதம் பகவான பற்றி பாடப்பட்டது. ஏஜ சம்சா கலா புஷ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாதி வியாக்கலம் நோக்கி விளையந்தி யுகே யுகே. ஸோ மேலே குறிப்பிடப்பட்ட அவதாரங்கள் அனைத்தும் முழுமையான பகுதிகள் அல்லது இறைவனின் முழுமையான பகுதிகளின் பகுதிகள் ஆவார். ஆனால் கிருஷ்ணரே எல்லா இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆதி புருஷர். கோவிந்தம் ஆதி புருஷம் தவகம் பஜாமி என்று பிரம்மர் பாடுகிறார். ஸோ இதிலிருந்து இந்த பகவத்கீதையின் மூலமாகவும் அனைத்து சாஸ்திரங்கள் மூலமாகவும் பகவான் யார் என்று நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது யார் இந்த பகவான், கிருஷ்ணர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று இந்த வேதாந்த சூத்திரங்கள் சொல்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்தா
நம்முடைய ஆச்சாரியர் சொன்னாங்க, அதை நான் ஒரு வாட்டி இன்னைக்கு போயிருந்தேன், கும்பமேளா. அந்த கும்பமேளால ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியர் வந்திருந்தார் தமிழ்நாட்டில இருந்து. நம்மெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம், அதை சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் இந்துக்கள், நம்மெல்லாம் ஜந்துக்கள் என்று சொன்னார். ஏன்னா நம்மளுக்கு பகவானின் ஞானம் இல்லை, பகவத்கீதையின் ஞானம் இல்லை. இந்த ஞானம் இல்லாதவன் ஒரு ஜந்துக்கு சமம் என்று அவர் சொன்னார். அப்போ இந்த பகவத்கீதை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு நம்மளுக்கு ஒரு அடித்தளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், ஆன்மீக நூல், ரொம்ப முக்கியமானது. இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக கிருஷ்ணசு பகவான் சுயம் என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த படைப்பை எவ்வளவு அழகாக கலைத்திறனுடன் இந்த பகவான் படைத்திருக்கிறார், எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் பார்த்தீங்களா. ஏன்னா கிருஷ்ணரும் ரொம்ப அழகானவர், அவர் ஒரு கலைஞர், ஒரு கலைஞன். அவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அற்புதமாக படைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கலைத்திறனோட இந்த உலகத்தை பகவான் படைத்திருக்கிறார். நம்ம யாராவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா அந்த படைப்புல? எல்லாமே பர்ஃபெக்டா படிச்சிருக்கார். மழை கரெக்ட் டைம்ல வரும், வெயில் சூரிய ஒளி கரெக்ட் டைம்ல வரும், காலையில சூரியன் கரெக்ட் டைம்ல உதிப்பார், சரியான நேரத்துக்கு உதிப்பார், சாயங்காலத்துக்கு சரியான நேரத்துக்கு அது அஸ்தமிக்கும். எல்லாமே ஒரு என்ன சொல்றது, சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப அற்புதமாக பகவான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். இப்ப பார்க்க போறது நம்ம அரசாங்கம். எல்லாமே ஒரு அரசாங்கத்தின் மூலம் தான் இயங்குகிறது இல்லையா. ஒரு நாடாளும் சரி, ஒரு ஊருனாலும் சரி, ஒரு ஸ்டேட் இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தின் மூலமாக தான் அது இயங்குகிறது. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த முழு பிரபஞ்சத்தின் அரசாங்கத்தின் கற்க வேண்டிய பாடங்கள். நம்ம என்ன கற்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு விதமான அரசாங்கம் இருக்கிறது. ஒன்று ஒரு நாட்டின் அரசாங்கம், இரண்டாவதாக இந்த முழு பிரபஞ்சத்தின் அரசாங்கம். அப்போ இதோட வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கத்திலும் ஒரு பிரதமர் இருப்பார் இல்லையா. இப்ப நம்ம நாட்டிலையும் பிரதமர் மோடி இருக்கிறார். அவர் இந்த நாட்டை வந்து பராமரிக்கிறார், மட்டும் கட்டுப்படுத்துகிறார், எதிரிகளும் காப்பாற்றுகிறார். இந்த கொரோனா இந்த வைரஸ் மூலமாக நம்மளை பராமரிக்கிறார், அதை வந்து காக்கிறார். யார் பண்றது? எல்லாமே ஒரு பிரதமர் மூலமாக நடக்கிறது. அவர் தான் சொல்றார், நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படி எல்லாருக்கும் ஆணை பிறப்பிக்கிறார். அரசாங்க சட்டத்தை பின்பற்றுபவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த சட்டத்தை மீறுபவர்கள் தண்டனை உள்ளாகிறார்கள். நம்ம ஆட்டோமேட்டிக்கா பார்க்கலாம். இப்ப வந்து நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பீங்க, பைக்ல நீங்க போறீங்க, நான் சிக்னல்லாம் நம்ப மாட்டேன்ப்பா, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நினைச்சு கொண்டு என்ன பண்றீங்க, அந்த சிக்னலை வந்து தாண்டுறீங்க. தாண்ட போது சும்மா இருப்பாங்களா, உடனே போலீஸ் வந்து உங்களை மடக்கி பிடித்து உங்களுக்கு ஃபைன் போடுவான், இல்லை ஜெயிலுக்கு கூட போடுவான். எவ்வளவு ஒருவன் இந்த சட்டத்தை
மீறுகிறானோ அவன் தண்டனைக்கு உள்ளாகிறான். இது இந்த ஒரு நாட்டின் அரசாங்கத்துடைய விதிமுறை. நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம், ஒரு நாடு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிராக்டிக்கலா பார்க்கலாம் என்னென்ன நடக்கிறது நாட்டில்ன்னு சொல்லிட்டு. அதே போலத்தான் இந்த முழு பிரபஞ்சத்தின் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, யூனிவர்சல் கவர்மெண்ட். இந்த யூனிவர்சல் கவர்மெண்ட், இந்த முழு பிரபஞ்சத்தின் அரசாங்கத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னா பகவான் கிருஷ்ணன் இருக்கிறார். அதுக்குதான் சொல்றாங்க ஈஸ்வரா சர்வ பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்த சர்வ காரண காரணம். சோ இதுக்கு பின்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிறார். இந்த முழு பிரபஞ்சத்தையும் பராமரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா இப்போ இப்ப கேக்குறது. ஓகே, மழை சரியான காலத்துக்கு வருகிறது, வெப்பம் சரியான காலத்துக்கு வருகிறது இல்லையா, இதெல்லாம் யாரு கட்டுப்படுத்துகிறார்கள்? இப்ப வந்து கடல் வந்து அதனுடைய எல்லை தாண்டவே தாண்டாது, அதை தாண்டினா சுனாமி இல்லையா. இதெல்லாம் யாரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது? எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது நம்ம இந்த பௌத்தத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பகவான் சட்டத்தை பின்பற்றுபவர்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள், அந்த சட்டத்தை மீறுபவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு இந்த உலகம் எங்கும் ரொம்ப அது உதாரணங்கள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷன், இந்த கொரோனா எதுக்கு எதனால வந்தது தெரியுமா? சில பேர் சொல்லலாம் சைனால வந்தது, இல்ல அமெரிக்கா தான் இந்த வைரஸ் விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய அந்த கெட்ட வினைகள் பலன்தான் இந்த கொரோனா. நம்ம செய்த கெட்ட வினைகள் மூலம் தான் இந்த உலகமே இன்னைக்கு வந்து பரிதவிக்குகிறது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மிருக வதை, மனித வதை, இயற்கையின் வதை எல்லாத்தையும் நம்ம வந்து அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கரோனா ஒரு சிறிய வைரஸ் எவ்வளவு பெரிய ஒரு விபத்தை நம்மளால அது கொடுக்க முடியுது பாத்தீங்கன்னா, யாராலும் யூகிக்க முடியாது. இது காரணம் என்ன? நம்ம தான் காரணம். யவன் ஒருவன் அந்த பகவான் நிரூபிக்கப்பட்ட சட்டத்தை மீறுகின்றானோ அவன் கண்டிப்பாக அந்த தண்டனை அனுபவிக்கிறான். சோ நம்ம தமிழ பழமும் இருக்கு, அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் வந்து உடனே கொள்ளாது, எல்லாத்தையும் வெயிட் பண்ணுவார் பகவான். ஆனா சரியான நேரத்துல நமக்கு எல்லாரும் ஒரு பாடம் கற்பிப்பார் பகவான். இந்த கொரோனா மூலமாக நம்ம நிறைய பாடம் கற்று இருக்கோம் இல்லையா. நிறைய பேர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கெல்லாம் டைமே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு கோயில்ல தான் இருக்காங்க. அப்போ ஒரு இந்த இந்த உதாரணத்தின் மூலமாக நம்ம பகவான் எப்படி இந்த உலகத்தை அகில பிரம்மாண்டத்தையும் அவர் பகவான் இயக்குகின்றார் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீரங்கம் போன அரங்கநாதன் இந்த அரங்கத்துக்கெல்லாம் நாதனாக இருக்கின்றார். அரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் இல்லையா, இதுதான் ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கும் முழு பிரபஞ்ச அரசாங்கத்துக்கும் உள்ள ஒன்றுபாடு. சோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. நம்ம ஒரு சூரியனை பார்க்கிறோம், நிலவை பார்க்கிறோம், அந்த நிலவை பார்த்து இதெல்லாம் யார் கண்டு சிருஷ்டி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சிருஷ்டிக்கிறது யார் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த
ஆகமசகதோ மாதா தாதா பிதாவஹ வேதம் பவித்ரம் ஓம்காரம் ருக் சாம யஜுர் ஏவச என்று பகவான் சொல்கிறார். நான் தான் எல்லாரும் படைத்தேன் என்று பகவான் சொல்கிறார். பிதாகம் நான் தான் பிதா, பிதான தந்தை, மாதா தாத்தா பிதாமக, நான் தான் தந்தை, நான் தான் தாய், நான் தான் உறவினர், எல்லாமே நான் தான். அர்ஜுனா அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நான் தான் ஓம் வேதம் பவித்திர ஓம்காரன், நான் தான் அந்த ஓம், எல்லா வேதங்களும் நான் தான் என்ற பகவான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதையை நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கவனமாக படிக்க வேண்டும். அதை படித்தாலே இந்த இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றி அடைந்த மனிதனாக நீங்க வாழ முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இந்த பகவானின் மூன்று விதமான விரிவங்கள் பத்தி பார்க்க போறோம். வதந்தி தத் தத்வ வித தத்வம் யக்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே என்று பாதம் சொல்கிறது. அதாவது முழுமையான சத்தியத்தை அறிந்த கட்டறிந்த ஆழ்நிலை வல்லுநர்கள் இந்த அசாதாரண பொருளை பிரம்மன், பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கிறார்கள். அப்போ இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சோ பகவான் என்பது அனைத்து ஆறு விதமான வைபவங்களை பூர்ணமாக கொண்டவர். அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் முந்தைய ஸ்லைட்ஸ்ல. இது பகவான் சம அனைத்து ஐஸ்வர்யங்களையும் படைத்தவர் தான் பகவான். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பரமாத்மா. யார் பரமாத்மா? அனைத்து உயிரினங்களிலும் இதயங்களை வசிக்கிறார் அவர். அவரெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். நம்ம யாரு வேணா ஏமாத்தலாம்னா பரமாத்மா ஏமாற்ற முடியுமா? கண்டிக்க முடியாது. அவர் ரிப்போர்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் பகவான் கிட்ட. இந்த வக்தி இவன் இது செய்தான். இது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. எப்படி ஒரு ஃப்ளைட்ல ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, என்னன்னா என்னென்ன ஆக்டிவிட்டியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம இந்த ஜென்மத்துல என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த பிரிவு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ ஒவ்வொரு இதயத்தில் பகவான் இருக்கிறார். அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். சாட்சியாக இருக்கிறார் பகவான். அதனால நம்ம எந்த காரியங்கள் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக ஆலோசித்து செய்ய வேண்டும். அப்ப நம்ம தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாகிறான். இது சத்தியம். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே அப்படின்னு சொல்றது வேதங்கள். இதுக்கு உதாரணமா பார்க்கும்போது நீங்க ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. நீங்க தண்டவாளத்தில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு வந்து லைட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கும். லைட் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒளிதான் தெரியும். அதுதான் பிரம்மன். கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ஜின் மட்டும் தெரியும். அதுதான் பரமாத்மா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த இன்ஜின்குள்ள இருக்கிற டிரைவர் தெரியும். அதுதான் பகவான். அவருதான் எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் பிரம்மன், பரமாத்மா, பகவான் உணருதல். சோ இந்த அனைத்து பிரம்மாண்டமும் நம்மளுக்கு நம்மளுடைய செயலுக்கு சாட்சியா இருக்கிறது. அஸ்வினி குமாரர்கள், இந்த சூரியன், இந்த சந்திரன்,
எல்லாமே நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு சாட்சியா இருக்காங்க. யாரையும் நம்ம ஏமாத்த முடியாது. அது ஒன்று மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். We cannot cheat anyone, even slight mistake, also we cannot escape. We have to give answer for each and every action. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம தான் பதில் கொடுக்க வேண்டும். இதுதான் சத்தியம். அப்போ இந்த அகில பிரம்மாண்டமும் சாட்சியாக இருக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாமே. இதுதான் மூன்று விதமான நிலை, பிரம்மன், பரமாத்மா, பகவான். இந்த மூன்று நிலையை ஒருவன் பகவானை உணர முடியும், அது அறிய முடியும். ஹரே கிருஷ்ண பிரபு. போல் ஸ்ரீகன் புட். ஹரே கிருஷ்ணா. Yeah, police on. Bro. So, உங்களுடைய போல்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க. எல்லாரும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அனைத்து உயிரினங்களின் இதயங்களிலும் வசிப்பவர் யார்? இன்னும் 25 seconds தான் இருக்கு. எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு என்டர் பண்ணுங்க பார்க்கலாம். Okay. So I've entered the poll. This is the result. Okay. So, நிறைய பேர் பரமாத்மா என்று விடை கொடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப நல்லது. So, நம்ம எல்லா இடத்துல இருக்கிற யாருன்னா பரமாத்மா இல்லையா, அவர் தான் நம்ம இடத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரம்மம் என்றால் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூன்று நிலையும் சொன்னேன், பிரம்மன், பரமாத்மா, பகவான் இல்லையா. இப்போ பிரம்மம் என்பது கடவுளின் பரவலான அம்சத்தை குறிக்கிறது. இது பெரும்பாலும் அனைத்திலும் பரவியிருக்கு. பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாம் கடவுளிடமிருந்தே வந்ததால் அது அவரிடமிருந்தே வேறுபட்டது. எல்லாம் பிரம்மம் என்று வேதம் கூறுகிறது. சர்வம் கலவிதம் பிரம்மஹா என்று கூறுகிறது. கடவுளின் இந்த இத்திய அம்சத்தை ஒருவன் தான் ஆன்மா என்று புரிந்து கொள்வதன் மூலம் உணர்கிறான். இது எப்படி உணரப்படும் என்றால், நான் இந்த ஆத்மா, நான் உடல் அல்ல என்று உணர வேண்டும். இது முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் டு ரியலைஸ் பிரம்மம். அப்போ இந்த பிரம்மம் என்பது நீங்க சூரிய ஒளி ஒளியை குறிக்கிறது. சூரியனுக்கு மூன்று நிலை இருக்கிறது, சூரிய கதிர்கள், சூரியனுடைய வட்டம், மற்ற சூரியன் கோள், அது பிளானட். இப்ப பிரம்மம் என்பது இந்த சூரியன் ஒளி கதிர்கள் போல எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. ரொம்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுதான் பிரம்மம் என்ற பெயர். எல்லா இடத்திலும் பகவானுடைய அந்த சக்தி பரவி இருக்கிறது. இதுக்கு பிரம்மம் என்ற பெயர். அவர் சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா. சோ இந்த பிரம்மத்தின் மூலமாக பகவான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார். இதுக்குதான் பிரம்மன் என்று பெயர். அடுத்த பத்தி பரமாத்மா. சோ மனதளவில் பகவான் இங்க ஓகே. பரமாத்மா உள்ளிருந்து கட்டுப்படுத்துபவர் மற்றும் எல்லா உயிரினங்களின் இதயங்களிலும் வாழும் கடவுளை குறிக்கிறது.
அவர் எதுவுமே செய்ய மாட்டார், பார்த்துட்டு இருப்பார், உங்களுக்கு சம்டைம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்க தப்பு செய்யும் போது யாரோ சொல்ற மாதிரி இருக்கும், இது செய்யாதீங்க தப்புன்னு சொல்லுவார். இது யார் சொல்றாருன்னா உள்ள இருந்து பரமாத்மா சொல்றாரு. நம்ம எல்லாம் கிட்டத்தில கேட்கறது இல்லையே, ஏ வழி தனி வழின்னு தான் போயிட்டு இருக்கோம் அனுபவம் இந்த உலகத்துல. அப்போ இந்த பரமாத்மன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் தான். கத உபனிஷத்தில் ஆத்மாவையும் பரமாத்மையும் ஒரே மரத்தில், அதாவது இதயத்தில் உட்கார்ந்து இருக்கும் இரண்டு பறவைகள் ஒப்பிடப்படுகிறது. ஒரு மரத்துல ரெண்டு பறவை உட்கார்ந்து இருக்கு, ஒரு பறவை சாப்பிட்டு இருக்கு, ஒரு பறவை அதை பார்த்துட்டு இருக்கு. என்ன செய்கிறது அந்த பறவைன்னு, அந்த பார்க்கும் பறவைதான் பரமாத்மா. ஒரு எல்லா இதயங்களும் இருக்கிறார், ஒரு மனசுல இருக்கிறார். அப்போ சில பேர் பகவான் சொல்ற மன்மனா பவமத் பக்தோ, அந்த மனசை எங்கிட்ட கொடுன்னு பகவான் சொல்ற. மனசால பகவான வேண்ட முடியுமா? கண்டிப்பா வேண்டலாம். அதுக்கு உதாரணம் நம்முடைய புராணங்கள் சொல்றது, ஒரு வாட்டி ஒரு ஏழை பிராமணர், அவர்கிட்ட எதுவுமே செல்வங்களே கிடையாது, ஆனா அவருக்கு பகவானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை மனசுல. அப்ப என்ன பண்ற, தன் மனசுலயே ஒரு தங்கத்தால ஒரு பாத்திரத்தை வாங்குறார், வாங்கி அதை அடுப்பு மேல வைக்கிறார். அடுப்பு மேல வச்சுட்டு எல்லாம் மனசுலயே அவரு எல்லாம் தியானம் பண்றார். அப்போ அந்த அந்த பொன் சட்டியில வந்து தங்க பாத்திரத்துல வந்து அரிசியை போடுறார், பாலை ஊத்துறார், அது நல்லா காய்ச்சுறார். நல்லா காய்ச்சி அதுக்கு திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் போடுறார். எல்லாம் பக்குவமாக வெந்து நல்ல ஒரு பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எங்க எங்க ரெடி ஆயிடுச்சு, மனசுலேயே ரெடி ஆயிடுச்சு. அப்போ அது பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். அதை நம்ம வந்து ரொம்ப சூடான பகவானுக்கு வாய் சுட்டு போயிடுமே, அவரோட ஒரு பாகம் அவர். அப்ப என்ன பண்றார், தன்னுடைய விரலை வச்சு எல்லாம் அந்த மனசுலயே அந்த விரலை வச்சு விரலை கொண்டு அதை வந்து பாத்திரத்துல செக் பண்ண போகும்போது கை வந்து நிஜமா சுட்டு போயிடுது. ஸோ மனசால இந்த பகவான வந்து ஆராதனை பண்ண முடியும். நம்ம சில பேர் செய்வோம், நிறைய தேங்காய் உடைப்போம், பழம் உடைப்போம், ஆனா மனசு பவானை கொடுக்குறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்ல மன்மனா பவமத் பக்தோ, ஓ அர்ஜுனா உன்னோட மனசை எங்கிட்ட கொடு அர்ஜுனா அப்படின்றார் பகவான். வேற எதுவும் கேட்கல. மன்மனா பவமத் பக்தோ மத்யா ஜீவாம் நமஸ்குரு. ஸோ அது மாதிரி இந்த மனசு இருக்கிற பரமாத்மா அந்த உறவை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்துகிறார். அது பரமாத்மனுடைய காரியம், உள்ளிருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார். இது செய்யாத, இது மட்டும் செய், நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார். இது கேட்டு நடப்பவர் அவன் உண்மையான மனிதன் என்று கீதை சொல்லுகிறது. இது பரமாத்மா. அடுத்ததை பார்க்கும்போது பகவான், பகவான் ஷாமசுந்தர். சோ பகவானோட மீனிங் என்ன? பக மீன்ஸ் அனைத்து வைபவங்கள், செல்வங்கள் என்ற பெயர். வான் மீன்ஸ் அதை உடையவன் தான் பகவான். யாருக்கு அனைத்து செல்வங்களும் இருக்கிறதோ அவன் தான் பகவான். இந்த பகுதி என்று சொல்ற வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, பிரேக் ஆகுது. இன்னும் பிரேக் ஆகுது ப்ரோ? நவ் இட் இஸ் ஓகே. இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று பொருள். நம்ம எல்லாம் இந்த பௌதிக உலகத்துல இருக்கோம், ஆனா நம்ம சொல்றோம் வி ஆர் லாண்ட் லார்ட். நம்ம 30-40 சைட்டு வச்சிருந்து நம்ம சொல்றோம் வி ஆர் லார்ட். சவசாம் சர்வலோக மகேஸ்வரம்,
பகவான் சொல்றார், யக்ன தபசாம் இந்த தவங்கள் இந்த யக்னங்கள் சர்வலோக மகேஷ் எல்லாத்துக்கும் நான் தான் உடையவன், நான் தான் முதன்மையானவன் என்று சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் லார்ட், நான் தான் படைப்பாளி என்று சொல்லுகிறார். மற்றும் பகவானுடன் ஒரு தனிப்பட்ட ஆன்மா நேரடி உறவு கொள்ளும் பாக்கியம் பெற முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது பாவனோ கிட்ட. எல்லா ஆத்மாக்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது, ஆனால் தொடர்பை நம்ம மறந்து விட்டோம். எப்படி உதாரணம் பிரபுபா சொல்லுகிறார், எவனுக்கு ஒரு பித்து பிடிக்கிறதோ பைத்தியம் பிடிச்சிட்டா அவனுக்கு திருப்பி ஒருவனுக்கு பித்து பிடிக்கிறதோ அவன் எல்லாத்தையும் மறந்து விடுகிறான். யார் தந்தை, யார் சார், யார் உத்தார், உறவினர் எல்லாரையும் மறந்தது. அதே போலத்தான் எவன ஒருவனுக்கு பௌதிக பித்து பிடிக்கிறதோ, நான் தான் உடல், எனக்கு தான் இந்த உலகமே படைச்சிருக்கிறது, இந்த பித்து யார். We lost you. Prabhu, we are not able to hear you if you are speaking. Can you speak a little louder now? I'm not saying anything. Ah, okay. I think we are good. We are good now. Okay. So, na sonna madri, evaru unakku pittu pidikirado, paithiyam pidichittuna, avanukku yaar tha, yaar thagappan, yaar uthar, varanu yaarukku theriyadhu. அதே மாதிரி அதே போலத்தான் எவனொரு மனிதனுக்கு பௌதிக பித்து பிடிக்கிறதோ, நான் தான் இந்த உடல், எல்லாமே எனக்கோசரதான், இது பௌதிக பித்துன்னு சொல்லுவாங்க. இந்த பித்து பிடித்தால் நம்மளுடைய உறவே மறந்து விடுகிறோம். நமக்கு நம்மளுக்கு நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த உறவை மறந்து விடுகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் எப்படி அர்ஜுனனுக்கு அந்த உறவு கிடைத்ததோ, எப்படி நம்ம ஆச்சாரியனுக்கு அந்த உறவு கிடைத்ததோ, நம்மளுக்கு அந்த பாகியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் நாம் பகவத்கீதையை உண்மை உரிமையில் எல்லாரும் தினமும் படிக்க வேண்டும். அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் தெரியும், நம்மளுக்கு பகவானுக்கு என்ன இருந்தால் ரிலேஷன்ஷிப் அப்படி நம்ம உணர முடியும். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பகவான்னா ஆறு வைபவங்களை பூர்ணமாக உள்ளவர். ஒன்று அழகு, கிருஷ்ணன் மாதிரி அழகு யாருமே இல்லை. அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், எண்ணற்ற ரூபம் இருந்தால் கூட கிருஷ்ணனோட அழகு வந்து அதுக்கு சமம் யாருமே கிடையாது. அவ்வளவு அழகு. ஈவனிங் வந்து ஒரு தமிழ்ல பார்த்துருக்கு, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை, எங்கும் நிறைந்த பிரம்மா உன்னை அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் பாடியிருக்காங்க. எங்கும் நிறைந்த பிரம்மா, பிரம்மன் எங்கும் நிறைந்திருக்கார் பகவான், அந்த பிரம்மனே உன் குழந்தையாக அவதரித்திருக்கிறார், என்ன தவம் செஞ்சிருக்க யசோதா நீ அப்படின்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட அழகு உள்ளவர் பகவான். புகழ், அவருடைய ஃபேம் அப்படின்னா அவர் புகழ் கோடான கோடி பிரம்மாண்டங்களிலும் பரவி இருக்கிறது. அதுக்குதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கா சீனிவாசா சொல்லுவாங்க. அவரை பத்தி தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. இவன் நீங்க ஒரு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, அங்க ஒரு தீவு இருக்கிறது, அதுக்கு பேர் மறந்துட்டேன். அங்க போய் கிருஷ்ணா ராமா யாரு கிட்ட சொல்லுவாங்க, அவர் புகழ் வந்து உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. பட் அவங்களுக்கு ரிலேசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க இந்து காடுன்னு சொல்லுவாங்க, ஆனா கிருஷ்ணானா யாரும் தெரியாது. அவர் புகழ் வந்து இந்த அகில பிரம்மாண்டத்திலையும் பரவி இருக்கிறது. வெரி ஃபேமஸ் பர்சன் புகழ்.
ரினௌன்சியேஷன் துரத்தல். பகவான் இந்த கம்சனை வதை செய்த பிறகு தான் அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், தன்னுடைய தாத்தாவான உக்ரசேனனுக்கு நீ ஆளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் எந்த எதையும் வந்து என்னுடையதுன்னு சொல்ல மாட்டார், எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லுவார். தொடர்ந்து ஈஸியா வந்து கொடுத்துருவார். ஏன்னா பகவான் வந்து பாவகிராய், நம்ம மனசுல இருக்கிற பாவத்தை பார்ப்பாரு, நம்ம என்ன நினைக்கிறோன்னு பார்ப்பார். அர்ஜுனனுக்கு வந்து பேரை ஓட்டினார், இந்த அகில பிரம்மாண்டத்துக்கு நாயகனான பகவான் அர்ஜுனனுக்கு பேர் ஓட்டினார். நம்ம பாச கூப்பிட்டு எனக்கு கார் ஓட்டினா ஓட்டுவார, நம்மளதான் ஓட்டுவார் ஆபீஸ்ல இருந்து. அது மாதிரிதான் பகவான் வலிமை பத்திதான் அன்லிமிட்டட், நம்ம கம்பேரே பண்ண முடியாது. தன்னுடைய சுண்ட விரல வந்து பெரிய கோதன மலையை தூக்கினார். வராக ரூபத்துல வந்து இந்த பூமியை தன்னுடைய அந்த நிலையை வந்து கொண்டு வைத்தார். அந்த பூமியை திரும்பிய நிறைய அரக்கர்களை வதம் பண்ணார். அவர் வலிமை வந்து அன்லிமிட்டட் பிகாஸ் இஸ் பகவான். நாலேஜ் எல்லா வேதங்களும் அவர் தான் கொடுத்தார். சர்வசாகம் இது சன்னிவிஷ்டம் பத்தஸ்விதிக்கான அவகோரம் வேதஸ்தர்வை அகம் வேத வேண்டும் இந்த வேதத்தின் மூலமாக என்னை தான் நீ அறிய வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். அவர் கொடுத்த இந்த ஞானம் அழிவற்றது, இது ஆன்மீக ஞானம். இந்த பௌதிக ஞானம் அழிவுள்ளது, அழியக்கூடியது. சோ இஸ் ஆல் நாலேஜ். கீதையை வந்து நேற்று பார்த்த மாதிரி 40 நிமிஷத்துல வந்து அர்ஜுனன் கொடுத்திருக்கார். இதுக்கு பொருள் உரை சுமார் லட்சக்கணக்கான புக்கு எழுதியிருக்காங்க. அந்த 700 ஸ்லோகத்தை வந்து எவ்வளவு பேர் அதுக்கு விளக்க உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவு பொக்கிஷமானது இந்த பகவத்கீதை. அப்புறம் செல்வங்கள் 500 அத்தியாயத்துல சொன்ன மாதிரி பகவான் போக்தாரும் எக்கல் சமசாம் சர்வலோக மகேஸ்வரம். இந்த அகில பிரம்மாண்டத்துக்கும் உடையவர் யார்? பகவான் தான். சோ எல்லா செல்வத்தையும் அவர் தான் உடையவர். நம்மளா செல்வம் இருக்கிறதே, நம்மளா பணக்காரன், சில பணக்காரன் சொல்வான், சில பேர் பில்லியர் சொல்வான், சில பேர் பில்லியர் சொல்வான், இதெல்லாமே ஒரு லிமிட் தான். ஆனா பகவான்ற செல்வம் வந்து அது அன்லிமிட்டட், அதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஆனா நம்பிக்கையின் செல்வம் வந்து எல்லாம் முடிவுள்ளது, அது முடிவில்லாதது, எண்ணிக்கையில் அடங்காதது. அதுக்குதான் பகவான் எல்லா செல்வங்களையும் உடையவர். அதனாலதான் பகவான் கிருஷ்ணருக்கு சுயம் பகவான் என்று நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நம்ம தினசரி வாழ்க்கையில வந்து நிறைய மூட நம்பிக்கையின் மூலமாக நம்ம நம்மளோட வழியை மறந்து விடுகிறோம். அது இந்த கலிகாலத்தினுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அம்சம். இது நம்மள வழி வழி தப்பி நிறைய பேர் கொண்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கீதை என்பது நம்மளை வழிகாட்டி கொண்டு போகிறது. அந்த உண்மையான இலக்கை அடையக்கூடிய அந்த வழியை இந்த பகவத்கீதை நம்மளுக்கு கொடுக்கிறது. அப்போ நான் நார்மலா உதாரணம் சொன்னது, லாஸ்ட் டைம் ஒரு ஆர்மி கேம்ப்ல அவர் மேஜரை மீட் பண்ண அவர் சொன்னா, எதுக்காக நீங்க ஆர்மியில இந்த பகவத்கீதையை கொடுக்குறீங்க கேட்டார். நான் சொன்னேன், நீங்களாம் ரொம்ப சிறப்பான காரியம் செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் இந்த வெளியே இருக்கிற எனிமி எதிரிகள் தான் நீங்க கொல்ல முடியும், ஆனா உள்ளே இருக்கிற எதிரியை யார் கொள்றது அப்படின்னு கேட்ட.
அவருக்கு புரிஞ்சுது நம்ம நாட்டில் கூட வெளி உள்ள எதிரிகள் பத்தி பயம் இல்லை, இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற எதிரிகள் மேலதான் பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கிற எதிரி யாருன்னா கோபம், தாபம், பராவை, கெட்ட குணங்கள் எல்லாம் எதிரிகள். அந்த எதிரிகளை கொல்ல வேண்டும் என்றால் இந்த பகவத்கீதை மூலமாக தான் முடியும் அப்படின்னு சொன்ன. ரொம்ப சந்தோஷப்பட்ட, ஏன்னா இந்த அறிவை கொடுத்தது யாருன்னா பகவான். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓ போல் இருக்கு பகவம். ஹரே கிருஷ்ணா. இந்த போல் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஆறு விதமான கிருஷ்ணன், ஆறு விதமான வைபவங்கள் என்னென்ன என்று இருக்கிறது. நீங்க எல்லாரும் இதுக்கு விடையடையுங்க சீக்கிரமாக. ரொம்ப நல்ல பேர், நிறைய பேர் எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பண்ணியாச்சா? I will be ending the poll. Okay. So, 73% நிறைய பேர், 16 பேர் நல்ல ஒரு விடையை கொடுத்திருக்கிறீங்க. வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு மற்றும் குறவு, இதுதான் பகவானுடைய 6 உபலன்சஸ், ஆறு விதமான வைபவங்கள். ஸோ நீங்க வந்து இதப்பமே ஒரு நீங்க மனசுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். யாராவது பகவான் சொன்னா அவன்கிட்ட கேட்கல மட்டும் இது ஆறு வைபவங்கள் இருக்கா இல்ல, அப்படி பகவான் கிடையாது. பொறுப்பா சொன்னார், யாரா நான் தான் காடுன்னு சொன்னா நீ காடு இல்ல, நீ ஒரு டாக் அப்படின்னு சொல்லு சொன்னார். ஸோ நம்ம வந்து இந்த அறியாமையிலிருந்து வெளியில வரணும், அதுக்கு இந்த பகவத்கீதை தான் ஒரு உண்மையான உபகரணம் என்று நம்ம ஆச்சாரியர் சொல்லிட்டார். சோ தி அன்சீன் இஸ் ப்ரூவன் பை தி சீன். காணாததை பற்றி கண்டவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பகவத்கீதை யாருக்கு கொடுக்கப்பட்டது? அர்ஜுனனுக்கு. அர்ஜுன் மூலமாக நாம இதெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா. பகவான் சொல்றார் 7 அத்தியாயத்துல வந்து, மத்த பரத்ர ஞான கிஞ்சி சத்து தனஞ்சய மய சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவா அப்படின்றார். அப்படின் மீனிங் என்னன்னா, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. மத்த பரத்துல நான் அந்நியன், என்னை விட எந்த உயர்ந்த உண்மையும் இல்லை. அப்படின்னா நூலை கொண்டு முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளனர். இப்போ உதாரணத்துக்கு ஏன் பகவான் இந்த இந்த முத்து கோர்த்தது போல் சொல்றாருன்னா, ஒரு முத்துக்கு என்ன அவசியம்னா அது உள்ள இருக்கிற நூல் கம்பி தான் அவசியம். அந்த கம்பி எடுத்துட்டா என்னாக எல்லா முத்துக்களும் உருண்டு போய்விடும். சூத்ரே மணிகணைவா, நான் தான் அந்த சூத்திரம், அந்த த்ரெட். அது இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது. அர்ஜுனா இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு தெரியாது, நம்ம முத்து தான் பார்ப்போம். அந்த முத்துக்கு உள்ள இருக்கிற அந்த கயிறை அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். யாருக்கு? அந்த அறிவுள்ளவன், அந்த பகவத்கீதை ஞானத்தை உள்ளவன் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் பகவான் என்று பார்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்க இந்த பகவான் ஏன் அவதரிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். பரித்ராணாய சாதுனா
விநாசாயிட்ட ஸ்மிருதாம் தர்ம சந்தாபனாத்தாய சம்பவாபி யுகே யுகே. ஓ அர்ஜுனா, யுகந்தோறும் இந்த தர்மத்தை நான் நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் இந்த விநாச துஷ்கிருத்தம் அசுரகுணம் படுத்தவர்களை அழிக்கவும் நான் யுக யுகமாக நாம் அவதாரம் செய்கின்றேன் பகவான் சொல்லுகிறார். அப்போ பக்தர்களை பாதுகாக்க பக்தர்கள் அல்லாத பக்தர்கள் அவர் லீலைகள் மூலமாக ஊக்கமளிக்க அரக்கணங்களை நிர்மூலமாக்க அரக்க குணத்தை அகற்றுவதற்காக தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த அவ்வப்போது தோன்றி நெறி திருத்தம் செய்ய பகவான் யுகம் யுகமாக அவதாரம் செய்கிறார். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சத்தியுகத்துல வந்து யார் அவதாரம் பண்ணார், யாருக்கு சொல்ல முடியுமா? ஹிரண்யகசிபு நரசிம்மர். நரசிம்மர் அவதாரம் பண்ணார். ஓகே, திரேதாயுகத்துல வந்து ஸ்ரீராமர், ஸ்ரீராம அவதாரம் பண்ணார் இல்லையா, மரியாதை புருஷோத்தம் ராம அவதாரம் பண்ணார். துவாபர யுகத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஸ்வயம் அவதாரம் பண்ணார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கலியுகத்துல யார் அவதாரம் பண்ணார்? கலிக்கின்னு சொல்ற தெரியல, சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு. ஓகே, எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த கலியுகத்துல வந்து அவருக்கு பேர் குப்த அவதாரம் என்று பெயர். அவரு இந்த நிறைய பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், பாகவத புராணம், எல்லா புராணங்களையும் அவருடைய அவதாரத்தை பத்தி ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க. எப்படி அவதாரம் பண்ணுவார் அவரு? கோல்டன் அவதாரம் என்று பெயர். இந்த கலிகாலத்துல வந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவரு ஒரு சுலபமான வழியை கொடுத்தார், நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனமஸ்ய சர்வ பாப பிரணசனம் பிரணாமி துக்க சமணம் தம் நமாமி ஹரிப்பரம் என்று நம்ம வாதம் சொல்லுகிறது. அப்போ அந்த நாம சங்கீர்த்தனம் செய்யறதுக்கோசரம் பகவான் நம்ம எல்லாம் செய்ய வேண்டும், சுலபமான வழியில் பகவான் அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்கோசரம் அவர் திருப்பியும் இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணார் சைத்திரி மகாபிரபுவா. நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள், அந்த பாக்கியத்தை நம்ம கைவிடக்கூடாது. இதுதான் லாஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு, எப்பவும் நாம வச்சுக்கோ, இதுதான் நம்மளுக்கு கடைசி ஒரு சான்ஸ். இதை நம்ம நவ விட்டுட்டா அதுக்கப்புறம் எந்த பெரிய நம்மளுக்கு கிடைக்கோ தெரியாது. அப்போ பகவான் இதன் மூலமாக நம்மளுக்கு இதெல்லாம் இந்த தத்துவத்தை கொடுக்கிறதுக்கோசரம் பகவான் யுகம் யுகமாக அவதாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட ஒரு ஏன் அவதரிக்கிறார் என்றதான காரணம். சோ இங்க பகவான் எப்படி அவதரிக்கிறார் அடுத்த கேள்வி கேட்பீங்களா? பகவான் பகவான் சொல்றீங்கிறேன், அவர் எப்படி அவதரிக்கிறார்? அவர் பல அவதாரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இல்லையா, கடல் அலைகள் போல அவர் அவதாரங்கள் வந்து கணக்கில் அடங்க. நம்மளுக்கு மட்டும் தெரியும் 10 அவதாரம், ஆனா அவதாரங்கள் கணக்கில் அடங்காது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கு பிரபு. இல்ல பிரபு, சேம் லைக் அஸ். நவ் இட்ஸ் ஓகே பிரபு. கிருஷ்ணா பலவிதமான ஆச்சாரியர்களை அனுப்புகிறார் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கோசரம். அதுல ஒன்றுதான் மத்வாச்சாரியர், ராமநாதாச்சாரியர், விஷ்ணு சுவாமி அண்ட் நிம்பார்க்க ஆச்சாரியர். இப்போ நம்ம சம்பிரதாயம் வந்து இந்த இஸ்கான்
வந்து பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆத்தரைஸ் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் என்றால் என்னன்னா, சப்போஸ் நீங்க ஒரு காலேஜுக்கு போறீங்க, இந்த காலேஜுக்கு போகும்போது நீங்க பாப்பீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு அது அப்ளிஃபைட் ஆயிருக்குன்னு பாப்பீங்க. சும்மா ஏதோ ஒரு காலேஜ் போன நீங்க நீங்க சர்டிபிகேட் வாங்கினாலும் அதால எந்த பயனும் கிடையாது. அதே போலதான் இந்த சம்பிரதாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஆச்சாரியங்கள் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு பகவான் வழங்குகிறார். சோ அந்த யூனிவர்சிட்டி சம்பிரதாயம் வந்து யூனிவர்சிட்டி, இந்த 4 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மூலமாக நம்ம இந்த சாஸ்திரத்தை பகவான் நம்மளுக்கு வழங்குகிறார். சார் இது பிபிடி தெரிஞ்சுல்ல சார், பிபிடி தெரியலையா? தெரியலையே, வெறும் உங்க கர்சர் தான் தெரியுது. திருப்பி ஷேர் பண்ணி தெரியுது பகவான் எப்படி அவதரிக்கிறார். இந்த 4 ஆச்சாரியர்கள் மூலமாக பகவான் நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மற்றும் எங்கெந்தெல்லாம் ஞானம் கிடைக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 4 வேதங்கள், உபவேதங்கள், வேதாத சூத்திரங்கள், பிரம்ம சூத்திரங்கள், உபநிஷத்துகள், புராணங்கள், இதிகாசங்கள் மூலமாக பகவான் இந்த ஞானத்தை சரமாரியாக நம்மளுக்கு வந்து ஞாபகம் பண்ணிட்டு இருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஸ் அஸ் ஐ அம் தேர், டோன்ட் ஃபர்கெட். என்ன பண்றோம், அதே மறந்துடுறோம். அது பகவானை மறந்துட்டு எல்லா காரியமும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. சோ பகவான் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. அதனால்தான் இந்த வேதங்களும் உபனிஷத்துகளும் இந்த பிரம்ம சூத்திரங்களும் இந்த இதிகாசங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்குதுன்னா, நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு தான். We have to always remember that yes, Lord is there with us. அதனால்தான் இந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன செய்யணும், சத்துருவிதே பஜந்தேமா ஞான சுகிட்டு அர்ஜுன அர்த்தோ ஜிஜ்னாசத்தாசி ஞானஸ்ய பரதஸ்தபா. இப்போ 4 விதமான இந்த மக்கள்கள் வந்து பாண்ட போறாங்க. அர்த்தோ வெரி டிஸ்ட்ரெஸ், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதன். ஜிக்னாசு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு மனிதன். அர்த்தாத்தி எல்லா ஆசைகளும் நான் வந்து நிறைவேற்றிக்கணும் ஒரு மனிதன். ஞானி பகவானை வந்து ஞானத்தின் மூலமாக அடைய வேண்டும் ஒரு மனிதன். இது 4 விதமான மனிதர்கள் வந்து பகவானை வந்து கிட்ட போறாங்க. ஓ அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் பகவான். சோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிந்து சொல்ல வேண்டும் என்றால், யார் என்னை அறிந்திருக்கிறார்களோ மற்றும் விசுவாசத்தில் என்னிடம் வந்து ஆன்மீகத்தை அர்ப்பணிப்புடன் கடைபிடிப்பவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். அப்படிப்பட்ட ஒருவர் என்னிடம் வந்து என்னுடன் வாழ்வார். சோ எவனொருவன் இந்த பகவத்கீதை படி வாழ்கின்றானோ, இந்த உடலை விடும்போது அவன் என் லோகத்துக்கு வந்து அடைகின்றான் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்றார். சோ நம்மளுடைய கடமை என்ன என்றால், மனிதனின் தர்மத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பகவானின் செய்தியை புரிந்து கொள்ளுதல், the instruction given by the Lord in Bhagavad Gita, we have to understand according to you have to lead our life. அதுவாதி நம்ம நடக்க வேண்டும். அப்போதான் இந்த மனித வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும். பகவானின் திட்டத்தின் ஒன்று இருப்பது. அப்போ இது பவன திட்டம், எல்லா இந்த உயிரினங்களும் இந்த ஜீவராசி என்னுடைய லோகத்துக்கு வரணும் திரும்பி. அதான் அவருடைய திட்டம். நம்ம திட்டம் என்ன, நான் அமெரிக்கா போகணும், ஜெர்மனி போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், நம்ம திட்டம் போடணும் இல்லையா. யாராவது என்னுடைய இந்த வாழ்க்கையில நான் பவானுகிட்ட போகணும்னு யாரும் திட்டம் போடுறோமா? ரொம்ப ரொம்ப ரேர். மனுஷானாம் சகசிரேஷ் க
கச்சித் எதிர் சித்தையே விரதான அபிசித்தாரம் கச்சித் மே வாத் சத்வதா அண்டு பகவான் சொல்றார். இந்த லட்சக்கணக்கான மக்கள்ல யாரோ ஒருத்தன் தான் அதை பத்தி சிந்தனை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு கொடுத்து வைத்தவர்கள், உங்களுக்கு அந்த பாகியம் கிடைச்சிருக்குது. இதை வந்து நீங்க நவழ கூடாது, இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த பாகியத்தை. ஸோ வாழ்க்கையின் பாட நெறியை திருத்து கொள்ளுங்கள். We have to correct ourselves. We have to lead our life according to our Bhagavad Gita. மற்றும் பகவத் கீதையின்படி ஆன்மீகத்தை கடைபிடிப்பது. நீ 12th சாப்டர் பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி நடந்தா ரொம்ப பிடிக்கும். பகவான் சொல்றாரு இன்னைக்கு இது மாதிரி நடந்தா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கூப்பிடாத மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. எனக்கு என்ன பிடிக்கும் Again breaking, Prabhuji. Okay. Still breaking, Prabhu. Okay, Mataji, now? It's breaking now? Yes, Prabhu. Okay, good, good, Prabhu, good. Okay. Because of net fluctuation, Prabhu, sometimes happens. So, Bhagavad Gita padi aanmeegathai kadaipidikka vendum mattum Hare Krishna mantrathai mahamantra japikkal vendum. Prathi dinam dinasari namba at least for 10 minutes inda Hare Krishna mahamantra japam pannanum. Hare Krishna 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 Hari Hari Hare Rama 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 Hari. So, இந்த ஜெபம் பண்ணும் போது நம்ம அந்த ஆன்மீக பொறி இருக்குல்ல உள்ள, நம்ம கிட்ட நெருப்பு இருக்கிறது, நெருப்பு வந்து என்ன அது அணைந்து போயிட்டு அணையில தடவ இதுல இருக்கு. அந்த இதை பண்ண விசிறணும். அந்த விசிறது தான் அதிகிருஷ்ண மகாமந்திரம். இந்த அதிகிருஷ்ண ஜெபம் பண்ணும் என்ன அது அந்த நெருப்பு பொறி உள்ள ஆன்மீக பொறி வந்து உற்சாகப்படுகிறது. அப்ப நம்ம உண்மையான நிலையை வந்து நம்ம உணர முடியும். அதுக்குதான் இந்த அதிகிருஷ்ண மகாமந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்மீக நிலையை உணர்றது எல்லாரும் ஜெபம் பண்ணணும். கடைசியை பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக உலகத்தை அடைவது, அதுதான் நம்மளுடைய நோக்கம். சில பேர் சொல்லலாங்க டூ குட் அவ்வளவுதான், நல்லதை செய் நல்லதை கேள். இதை முடிஞ்சுதா இல்ல? அப்போ ஒரு உதாரண பொறுப்பா சொல்ற, ஒரு கார் டிரைவர் ஸ்பீடா கார் ஓட்டிட்டு இருக்கான். அப்ப போலீஸ் வந்து நிறுத்துறான், எங்கப்பா போறேன்னு. எனக்கு தெரியாது சார் எங்க போறேன்னு, நான் சும்மா கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவான். சோ இலக்கோட வாழ வேண்டும், ஒரு குறிக்கோட வாழ வேண்டும். நாம் எங்கே போக வேண்டும், நம்ம இந்த உடலை விடும்போது அந்த இலக்கோட வாழ வேண்டும். அப்போதான் நம்ம மனித வாழ்க்கை வெற்றியுடன் அமையும். அதுக்கு இந்த பகவத்கீதை ஒரு உபகரணம், அதுதான் நம்மளை ஹெல்ப் பண்ணும். வேற எதுவும் நம்மளை ஹெல்ப் பண்ணாது. நம்முடைய சொத்து சுகங்கள் இந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சமூகம் யாரும் வரமாட்டாங்க, பகவான் மட்டும்தான் வருவார். அதுதான் இந்த பகவத்கீதை சொல்லுகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மர ஒப்புமை. பகவான் கிருஷ்ணர் வேர் மற்றும் தண்டு, ஆச்சாரியர்கள் வேதங்களும் இலைகளும் ஆவர், ஜீவாத்மா இலைகள். அப்போ இந்த வேரும் தண்டும் இல்லாம இருந்தா இந்த ஜீவராசிகளுக்கு சக்தியை கிடைக்காது. ஒரு இலை ஒரு மரத்துல உதர்ந்துட்டா ஒரு நாள் நாளுக்கு ரெண்டு நாள் ஒரு நல்லா இருக்கும், மூன்றாவது நாள் வாடி போயிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கை. எப்போதும் நம்ம இந்த மரத்தின் இந்த வேரில் நம்ம கனெக்ட் இல்லாம இருக்கோமோ, ஒன்று இல்லாம ஒன்று அமையாம இருக்கிறோமோ, நம்மளோட வாழ்க்கை வந்து வாடி நிலையை அடைந்து விடும். ரொம்ப ரொம்ப அதுக்குதான் இந்த சாஸ்திரங்கள் இந்த கீதை விட நம்ம இணைந்து வாழ வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கை வந்து எப்பவுமே செழிப்பா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுதான் இந்த கீதை சொல்லுகிறது.
இங்க ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா இங்க பகவான் உட்கார்ந்து இருக்கார் கிருஷ்ணர், பின்னாடி துரியோதனன், முன்னாடி அர்ஜுனன். சோ நீங்கள் கேட்டதை கொடுப்பவர் கிருஷ்ணர். நான் வந்து அர்ஜுனன் வந்து கேட்கிறான், கிருஷ்ணா நீதான் கிருஷ்ண சொல்ற அர்ஜுனுக்கு நீதான் ஃபர்ஸ்ட் வந்த, நீ எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்றார். துரியோதனன் பண்றான், இல்ல இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் தரணும். அப்ப அர்ஜுனன் சொல்ற, ஓகே கிருஷ்ணா, துரியோதனன் என்ன அவன் என்ன கேக்குறா அது கொடுத்துருக்கான்ற. அப்ப சொல்ற கிருஷ்ணர், நான் வந்து சண்டை போட மாட்டேன், என்னுடைய என்னுடைய சைனிகங்கள், என்னுடைய சோல்ஜர்ஸ், அந்த வீரர்கள் மட்டும் நான் கொடுக்குறேன், என்னுடைய படைகள் மட்டும் கொடுக்குறேன்ற. துரியோதனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, உன்னால என்ன ஆபரது கிருஷ்ணா, நீ சண்டை போட மாட்டேன்றிய, எனக்கு உங்க படையில போதும் அப்படின்னு சொல்லி அந்த படையில வாங்கிக்கிறான். ஆனா அர்ஜுன் என்ன பண்றா, கிருஷ்ணா நீ மட்டும் இருந்தா போறோம், இந்த அகில பிரம்மாண்டத்தை வெல்லக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கும் தருவான் அர்ஜுனன். இதுதான் புத்திசாலித்தனம். நம்ம எல்லாம் பகவானுடைய சக்தியை, இந்த பிரகிருத்தியை வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மையை நம்ப வேண்டியது வந்து பகவான், பகவான் நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தா போறோம், உங்க வாழ்க்கை வெற்றிய எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணம் எத்திரு பார்த்து தனுர் தர அப்படின்னு சஞ்சயன் சொல்ற. எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கின்றாரோ, அர்ஜுனன் அர்ஜுனன் மாதிரி பக்தன் இருக்கின்றாரோ, அங்கெல்லாம் வெற்றி நிச்சயம் என்று சஞ்சயன் சொல்றான் பகவத்கீதையில. சோ துரியோதன் போல குறுகிய மனம் இருக்கக்கூடாது, அர்ஜுனன் போல ரொம்ப ரொம்ப சொல்றது பிராட் மைண்டட், ரொம்ப ஆன்மீகத்தோட நம்ம சிந்தனை செய்ய வேண்டும். அதுதான் நம்ம கற்கக்கூடிய பாடம் துரியோதன் மற்றும் அர்ஜுன் கிட்ட இருந்து. சோ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம போல்ஸ் இருக்க பிரபு. ஓகே, இந்த போல்ல வந்து மரம், ஒப்புமை, ஆச்சாரங்களும், வேதங்களும், அதை பத்தி நீங்க போல்ல ஆன்சர் பண்ணுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கேட்டா ஈஸியா நீங்க ஆன்சர் சொல்ல முடியும். 17 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நேரம் முடிய போகிறது, எல்லாரும் சீக்கிரம் உங்களுடைய விடையை கொடுங்கள். ஆச்சாரியரும் வேதங்களும் கிளைக்கு ஒப்பிடப்படுகின்றனர். வெரி குட் ஆன்சர், ரொம்ப நன்றி. சோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து எங்க நம்ம மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். கர்மா என்றால் என்ன? தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று நம்ம பழமொழியை கேட்டிருக்கோம். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்று கேட்டிருக்கோம். ஸோ இதை பத்தி நம்ம வரக்கூடிய பகுதிகளை வந்து நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. உங்களுக்கு இணையாத கேள்விகள் இருந்தால் தயவு செய்து நீங்க இப்போ இந்த கேள்வி நேரத்துல கேட்கலாம், இல்ல நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். இல்ல பிரபு, யா பிரபு, ரெண்டு பேர் கேள்வி கேக்குறாங்க. ஸ்ரீ, ஐ ஹேவ் எ ஜெனரல் டவுட் னு சொல்லிருக்காங்க, அவங்க கேள்வி எதுவும் கேட்கல. ஸ்ரீ அவர் நீங்க அன்மியூட் பண்ணி கேள்வியை கேளுங்க.
ஸ்ரீ இருக்கீங்களா நீங்க? ஓகே, அதுக்கு நீங்க ஸ்ரீ ரெடியா இருக்கும்படி நல்னின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. If a sinful person chants, will it be benefit him? Can he realize his sinful activities? ரொம்ப நல்ல கேள்வி மாதாஜி. இது வந்து நாம சங்கீர்த்தனமேசிய சர்வ பாப்ப பிரணச்சன் தான் சொல்றது. நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணும்போது எல்லா பாவங்கத்திலிருந்தும் பாவங்களிலிருந்து முக்தி அடைய முடியும் என்று சொல்லுகிறது. ஸோ இந்த உலகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் பாவம் பண்ணிதான் திருப்பி பிறக்கிறான். அந்த பாவத்திலிருந்து அது விடுதலை ஆக வேண்டும் என்றால் அவன் பகவானுடைய நாமத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அந்த ஜெபம் செய்யும் போது அந்த அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவன் பகவானை அறிய முடியும். அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது இந்த புராணத்திலையும் நம்ம இதுலயும் இதிகாசங்கள்லயும். அப்போ பாத்தீங்கன்னா ராமாயணம் எழுதிய யாரு? வால்மீகி. ஒரு யாரா இருந்தார்? வேடனா இருந்தார். வேடனா எவ்வளவு அவரு மிருகங்களை கொண்டிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி வேடன் பெரிய இதிகாசத்தை எழுதினார் ராமாயணன். காரணம் என்ன? நாபஜெபம். அந்த நாபஜெயம் செய்யும் போது அவன் கண்டிப்பாக இறைவனை உணர முடியும். தேங்க்யூ மாதாஜி. பிரபு, அரவிந்த் அரவிந்த் பின்னு கை ரைஸ் பண்ணியிருக்காரு. அரவிந்த் பி, ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். அரவிந்த் பி, அரவிந்த் பி பிரபு, அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க. பிரம்மன் என்ன, எப்படி அது? பிரம்மன் என்பது அவருடைய சக்திகள். சப்போஸ் நீங்க வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை பாத்தீங்கன்னா ஒரு சேர்மன் இருப்பார் இல்லையா? அந்த சேர்மன் வந்து அவருடைய சக்தி ஆதிக்கம் வந்து அந்த தொழிற்சாலை ஃபுல்லா நடக்கும். ஆனா அந்த சேர்மன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பார். ஆனா அவர் ஆதிக்கம் வந்து அந்த தொழிற்சாலை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க நடக்கும். இதுதான் பிரம்மன் பெயர். அவர் பகவான் ஒரு இடத்துல இருந்தா கூட அவருடைய சக்திகள், அவருடைய சக்திகள் வந்து எல்லா இடத்திலும் விரிவாடுத்தி கிடைக்கின்றது. இதுக்கு பிரம்மன் என்று ஒரு சுலபமான முறையில் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அடுத்தது சொன்ன சூரியன். சூரியன் இருக்கிறது பல கோடி மைலுக்கு இங்க இருக்க சூரியன். ஆனா அவருடைய கதிர்கள் வந்து எகையில பூமியை வந்து இந்த பிரம்மாண்டத்தை வந்து ஒளி கொடுக்கிறது. இதுதான் பிரம்ம ஆஸ்பெக்ட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இன்னொரு கேள்வி. ஓகே, ஸ்ரீ அவங்க கேட்டிருக்காங்க. ஈவன் தோ அனிமல், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் ஹாவ் தேர் ஓன் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன், தென் வை காட் டிட் நாட் கிவ் தம் தி எபிலிட்டி டு ஸ்பீக் வேர்ட்ஸ் லைக் அஸ் and different voices like us? Okay, so neenga oru vilangu priyaram nenikiren. Actually ellarkum language irukku. Oru naay naay pesi paathirukkeengala? Neenga inga road la every dinasta evening vandu pesikum adu oonna oru aa unna oru bavu unna adoda language la pesikum. Aana andha language nammukku puriyadhu. அதே மாதிரி கிளி அதை பேசிக்கும், பசு பேசிக்கும், குதிரை பேசிக்கும், அம்மானு கூப்பிடா. ஆனா அதோட கண்டு குட்டிக்கு தெரியும் என்னோட அம்மா என்ன கூப்பிடறேன்னு சொல்லிட்டு. அதோட லாங்குவேஜ்ல வந்து கண்டிப்பா அது பேசிக்கும். ஆனா நம்மள மாதிரி வாய் விட்டு பேசாது. ஏன்னா அதோடைய அந்த விலங்கு அந்த ஜட உள்ள வந்து அந்த லிமிட்டட் ஃபெசிலிட்டி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இந்த ஜட உடல்லையும் ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு.
இல்லையா? அந்த ஃபெசிலிட்டி வச்சுதான் அதால அது செய்ய முடியும். நம்மள மாதிரி பேச முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பகவான் இந்த அரிது அரிது மானிடால் பிறத்தல் அறியுது என்று அவையா சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த மனித உடம்பு தான் நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ஒன்னா கொடுத்துருக்காரு பகவான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மனுஷ ஜென்மத்தை நம்ம வீணடிக்க கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ மந்தர்ஜி, அதுக்கு வெரி வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். அடுத்த கேள்வி பிரபு. கல்யாண் குமார் கேட்டிருக்காரு, இஃப் காட் கிரியேட்டட் ஆல் த கிரியேச்சர்ஸ் then why he created the negativity, why he does not stop us while we do sinful activities in ketrakar. Okay, so bhagavan na ellathum padichavar, iruliyum padichavar bhagavan da, oliyum padichavar bhagavan da. Yaar irulai todi poranga, irulai todi pombodu bhagavan oliye kaamkirar. Oh மனுஷா, ஓ ஜீவனே, அந்த இருட்டை நோக்கி போகாதே, ஒளியை நோக்கி வா. தமசோமாம் ஜோதிர் கமயா, அந்த ஒளியை நோக்கி செல் என்று சொல்லுகிறார். நம்ம கேட்கிறோமா? சில பேருக்கு நான் இங்க டார்க்ல தான் இருக்கணும், இருட்டில் தான் இருக்கணும் போறாங்க. ஏன்னா அவனுக்கும் அந்த, ஏன்னா சுதந்திர பகவான் வந்து ஒரு ஒரு நுணுக்கமான சுதந்திரம் கொடுத்திருக்கார். அந்த சுதந்திரத்தை எப்பவும் பகவான் வந்து தடை பண்ண மாட்டார். ஓகே நீ போறிய போ, ஆனா ஒளி இங்க இருக்கிறது என்று அந்த ஸ்கிரிப்சர்ஸ், அந்த வேதங்கள் மூலமாக, அந்த உபனிஷத்து மூலமாக காமிக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணா அந்த கெட்டதுல இருந்து நம்ம மீண்டு நல்லது செய்ய முடியும். இல்ல நான் கெட்டதுதான் செய்வேன், அரக்க குணத்தை படைத்து என்ன பண்ணுவான், கெட்டதுதான் செய்வேன் அப்படின்னா ஓகே நீ செய், அதுக்கு உண்டான பலனை நீ கண்டிப்பாக அனுபவிப்பா என்று பகவான் சொல்லுகிறார். இதுதான் உண்மை. எல்லாமே பகவான் கொடுத்திருக்கார், எல்லாமே தெரிஞ்சிருக்கார். எது நரகம், எது எது வைகுண்டம், எல்லாமே அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனா நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது நம்மளுடைய கடமை தானே. இப்ப தானே தெரியும் நம்மளுக்கு வித்தியாசம் என்னன்னு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது க்வெஸ்சன் இருக்குங்களா? Either you can raise your hand or you can chat it in chat box illa unmute panni kekkalam direct ah inna oru nimisham question illana indha session end pannalam already 8:35 enna kelvi irundhalum koocha padama thayangama kelunga ena indha session ungalukaga idu pannitirukom so adanalu neenga thappa nenipoma appdi kekka avashyam illa kekkalam prabhu arun kumaran nu oru wonderful kelva ketirukkaru Human body desires to do bad things. How do we overcome those thoughts to become spiritual? அப்படின் கேட்டிருக்கார் அருண் குமரன். ஒரு wonderful question கேட்டிருக்கார். Human body, why desire to do bad things? How do we overcome those thoughts to become spiritual? Okay. So, for that only Bhagavad Gita is there. So, ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் பகவான் வந்து நம்ம மேனுவல் கொடுப்போம் இல்லையா? ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் சரி, ஒரு டிவி வாங்கி ஒரு மேனுவல் கொடுப்பாங்க எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை எதுக்காக கொடுக்குறாங்க? அது சரி வர யூஸ் பண்ணா நம்மளுக்கு எல்லாம் நல்லா வேலை செய்யும். அதே போல தான் இந்த ஹியூமன் இது ஒரு மிஷின். ஈஸ்வர சர்வபூத்தாலம் கிருத்தேஷு அர்த்தன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தாலம் எந்திர ஜூடானி மாயா அப்படின்றார். இது மனிதன் ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்துக்கு தான் இந்த மேனுவல் பகவத்கீதா. இத படிக்கும் போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போயிடும். அர்ஜுனன் கேட்டா துரியோதன் கேட்கல, அதனால ஹி பிகம் நெகட்டிவ். நோபடி கீப்ஸ் அ நேம் துரியோதன். யாரும் வச்சிருக்காங்களா அவங்க நம்ம ஃபேமிலியில யாராவது துரியோதனன் வச்சிருக்காங்க? யாரும் வச்சுக்க மாட்டாங்க. துச்சாதன் வச்சிருக்காங்க, யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அர்ஜுனன் வச்சுக்கிறாங்க, ஏன்னா he is listen to the lord's instruction. அவருடைய வழியை பின்பற்றினா அதனால அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடுது. ஸ்டார்டிங்ல அவனுக்கு இருந்தது எதுக்காக கொல்லணும், எல்லாம் என்னுடைய உறவினர்கள் இல்லையா அப்படின்னு நினைச்சான். ஆனா பகவான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக, உபதேசம் மூலமாக அவன் கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் பகவான் எடுத்த
தண்டை போட்டு அவன் வெற்றி அடைந்தான். அதே போல நம்மளும் இந்த பகவத்கீதையை படித்து நாமும் இந்த நெகட்டிவிட்டி என்ற இந்த என்ன சொல்றது தாழ்ந்த குணத்திலிருந்து விடுபட்டு நம்மளும் இந்த மனித வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும், இது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான், சஞ்சயன் சொல்றான். கடைசி 18 சாப்டர் முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வண்டர்ஃபுல் க்வெஸ்சன் பிரபு. கல்யாண் குமார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. தேங்க்யூ பிரபுஜி. பட் வை ஹி ஹஸ் நாட் கிவ் அஸ் தி ஆத்மா ஜான் பை பர்த்? வை ஹி ஹஸ் கிரியேட்டட் சோ மெனி மாயாஸ் அரௌண்ட் அஸ்? ஓகே, வெரி வண்டர்ஃபுல் க்வெஸ்சன் பிரபு. ஆத்ம ஜான் பிறக்கும்போது நம்ம கிட்ட இருந்தது, ஆனா அது வெளியில வரும்போது நம்ம மறந்துடுறோம். எல்லாரும் பாக்குறோம், அம்மா பாக்குறோம், அப்பா பாக்குறோம், அங்கிளை பாக்குறோம், நம்ம தம்பியை பாக்குறோம், அண்ணனை பாக்குறோம். அந்த வெளியில வரும்போது மாய என்ற கவர்ல வந்து வெளில வந்தது. மாயிலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் பகவான் அந்த வழிகாட்டியாக இந்த கீதையும் உபனிஷத்திலும் பகவான் கொடுத்திருக்கார். ஸ்கூல்ல வந்து எல்லாமே ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல, எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. யாருக்கு ஸ்கூலுக்கு போறானோ அவனுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட் கிடைக்கிறது இல்லையா? அதே போலதான் எல்லாரும் பிறக்கிறாங்க. யாரு பகவத்கீதை ஞானத்தை பெறுகிறானோ அவன் தான் அந்த சர்டிபிகேட் என்ற வெற்றியை பெறுகின்றானோ. ஆனா அந்த மனிதனுக்கு வந்து அந்த ஞானம் இருக்கிறது, ஆனா ஞானத்தை மறந்து விட்டான். அதை படிக்கும் போது மீண்டும் அந்த ஞானத்தை பெறுகின்றான். ரிமைண்டர் மாதிரி சர்வசாகம் இது சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஜானம் அவோகனம் ச. பகவான் சொல்றார், நான் தான் அந்த ஞாபக சக்தியை கொடுக்குறேன், நான் தான் அந்த மறதியும் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. எப்போ பகவான் கிட்ட கிருஷ்ணா ஒரு ஞாபகம் வர வேண்டும் என்று வேண்டினால் கண்டிப்பாக அந்த ஞாபகம் ஞானம் அவளுக்கு கிடைக்கும். சில பேர் பார்க்கலாம், 3 வருஷம் குழந்தை 700 ஸ்லோகம் படிக்கிறது. எப்படி படிக்கிறது? அந்த ஞானம் அது உடல தொடர்ந்து வருகிறது. அதே போல நம்மளுக்கு இந்த ஞானம் இருக்குது, ஆனா நம்ம மறந்துட்டோம். அது திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு தான் இந்த பௌத்திகிதா செஷன், இந்த பௌத்திகிதா புக்கு எல்லாமே நம்ம உங்களுக்கோசரம் நம்ம இந்த நேரத்தை உங்களுக்கோசரம் நம்ம செலவு பண்ணி எப்படியாவது உங்களை எல்லாரையும் இந்த வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்க இந்த செஷனை வந்து உங்களுக்கோசரம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். நல்லி இன்னொரு கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, ஹவு டு சேன் மகாமந்திர வித்தவுட் கெட்டிங் டிஸ்டர்பன்ஸ் தாட் லிங்கரிங். ரெண்டாவது, ஐ கீப் சாண்டிங் இன் த மைண்ட் வென் ஐ டூ சம் ஒர்க், இஸ் இட் ரைட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வி ஹேவ் டு சேட் சததம் கீர்த்தயந்தாமாம் பான் சொல்றார், ஆல்வேஸ் சாண்ட் இல்லையா? சோ சில பேர் சாண்ட் பண்ணும் போது அந்த ஃபிளிக்கரிங் மைண்ட் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், எல்லாம் வரும். எப்படின்னா பிரபுபாத் ஒரு நல்ல உதாரணம் சொல்றார், ஒரு கிணறு தூர் வாரும் என்னது ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நல்லா தனியா வரும். ஃபர்ஸ்ட் இந்த சேரு சகதி களிமண் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் டிஸ்டர்பன் வந்தா நல்லது. ஆக்சுவலி உங்க சாண்டிங் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வாய்ஸ் கிளியரா இல்ல ப்ரோ. பிரபு நோ டிஃபரன்ஸ். இன்டர்நெட்ல கொஞ்சம் என்னன்னா, இந்த அரகசம் ஜபம் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும். அப்போ இதெல்லாம் வரும், இது வந்தாதான் நீங்க சேன் பண்றீங்கன்னு அர்த்தம். சேன் பண்ணலாம் எதுவுமே வராது. அப்போ இந்த சேன் பண்ணும்போது எப்படி கணறு தூர் வரும்போது
தகுதிகளும் இந்த சேரும் வர மாதிரி இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கோம். அதுல என்ன வெளியில போறது சேன்மன்னு கடைசியா ஒரு தெளிவான ஒரு தண்ணீர் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸ்கேன் பண்ணிட்டே இருங்க, எது வந்தாலும் சரி, நித்தியம் ஸ்கேன் பண்ணிட்டே இருங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு ஸ்ரீ அவங்க இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. ஆர் கணேஷா, சிவா, துர்கா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஹனுமான் அண்ட் மெனி மோர் காட்ஸ் ஆர் அவதார் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, இந்த சிவன், பார்வதி எல்லாமே நம்மள மாதிரி பகவானுடைய குழந்தைகள் தான். மவிவம்சோ ஜீவபூத ஜீவபூத சனாதன, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கார் பகவான். எப்படி ஒரு சேர்மேனோ ஒரு மேனேஜிங் டைரக்டரோ ஒவ்வொருக்கும் மேனேஜருக்கு இந்த ஒரு ஒரு செயல் செய்யுங்க, அடுத்த ஒரு இன்ஜினியருக்கு இந்த ஒரு செயல் செய்யுங்கன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பார். அதே மாதிரி இது அகில பிரம்மாண்டத்தை படைத்த பகவான் ஒவ்வொரு தூயமான பக்தர்கள், இந்த பார்வதி, சிவன், கணேசன், இந்த சுப்பிரமணியன் எல்லாமே தூய பக்தர்கள். சுப்பிரமணியர் சேனாதிபதி. நீங்க பௌதிகத்தை படிச்சீங்கன்னா எல்லா க்வெஸ்டனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காங்க. சிவன் யார், துர்கா யாரு, கணேசன் யார், சுப்பிரமணியன் யாரு, இது எல்லாமே ஒரு எளிமையான கேள்வி. இந்த எளிமையான கேள்விக்கு ரொம்ப உகந்தான விடை வந்து பௌதிகத்தில் இருக்கு. இந்த மகாபாரத எழுதியாரு கணேசன் தான் இல்லையா, ரொம்ப புத்திசாலி உள்ளவர். அவர் சொன்னார், கணேசன், ஓ ரிஷியே வாசுதேவருக்கு, நான் எழுதத்துக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீங்க சொல்லும் போது நிறுத்தாம சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ வியாசர் சொன்னார், ஓகே நான் அப்படியே சொல்றேன். ஆனா வியாசர் கண்டிஷன் போட்டார், நீ எழுதும் போது ஒவ்வொரு வரியும் நீ புரிந்து கொண்டு எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது கணேசர் சரியும் சொன்னார். ஸோ அவரால் எழுதப்பட்டதுதான் மகாபாரதம். ஸ்ரீ பகவான் உவாச்சா அப்படி யாரும் சொல்றாரு, பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. அது மாதிரி பல பேர் தேவதைகள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி பகவான் கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு ஹானஸ்டா ஒரு பிழை இல்லாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அதுதான் உண்மை. அந்த பௌத்தத்தை படிக்கும் போது அந்த தத்துவங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க படிங்க, பௌத்தத்தை படிங்க, உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் நீங்க எங்களுக்கு இந்த க்வெஸ்சன் அனுப்பலாம். உங்க பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்க, நீ கேக்குறீங்க எவ்வளவு பணம் இருக்குப்பா அப்படின்னு கேக்குறீங்க, அவன் சொல்றான் எனக்கு தெரியாது சார்ன்றான். அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? எதுக்காகனா நம்ம செய்யும் போது நம்மளுக்கு இலக்கு இருக்கணும். ஓகே, நான் இன்னைக்கு வந்து 1000 வாட்டி பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணணும். அந்த இலக்கு வைத்து சொன்னும் போது செய்யும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் கவுண்டே பண்ணல அப்படியே சென் பண்றேன்னா உங்களுக்கு இலக்கு இருக்காது. ஸோ அந்த இலக்கு வைக்கும் போது அதை கவுண்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நாங்களாம் இப்போ 16 சென் பண்றோம். ஸோ நாங்க அதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த இலக்கு இருக்கு. ஓ, இன்னைக்கு வந்து நான் வந்து 16 சென் பண்ணணும், இல்லை 20 சென் பண்ணணும், அந்த இலக்கு இருக்கு. ஸோ இலக்கோடு சென் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த குறிக்கோளை வந்து அடைய முடியும். அதுக்குதான் இலக்கு ரொம்ப முக்கியம், அந்த கவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எப்போ நம்மளுக்கு அந்த ஞானம் வரும்னா, எப்படி அந்த எப்பவுமே சததம் கீர்த்தயந்தோமாம் வரும்போது எப்பவுமே பகவானுடைய சிந்தனையிலே, எப்படி தெலுங்குல ஒரு பெரிய தியாகராஜர் இருக்கல, செயின்ட் தியாகராஜர், அவரு பிரதிதினம் 3 கோடி
ராமனாக ஜெபம் பண்ணார். ஏன் கவுண்ட் பண்றாரு அவரு? அவர் அப்பா சொன்னாராம், ஓ தியாகராஜா, நீ டெய்லி 3 கோடி ராமநாமம் ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ராமத்து ராம பவன் ராம தரிசனம் அவனுக்கு கிடைக்கும். ஆனா அதே மாதிரி ஃபாலோ பண்ணாரு, ராம தரிசனம் கிடைச்சது அவருக்கு. அது மாதிரி கவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு நம்ம இலக்கு அடையர். ஹரே கிருஷ்ணா. எஸ், தேங்க்யூ பிரபு. ஸ்ரீ மாதாஜி கேட்குறாங்க, கேன் பி சாண்ட் மகாமந்திர ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் பாசிபிள் வித்தவுட் கவுண்டிங்? சப்போஸ் நீங்க வந்து நீங்க 24 ஹவர் சாண்ட் பண்ணலாம் மாதாஜி, ஆனா வி ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் நம்பர்ஸ் மாலையில். ஏன்னா இந்த மாலையில சாண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய சயின்டிபிக் ரீசன் இருக்கு. ஸோ அந்த மாலை தொட்டு சாண்ட் பண்ணும்போது வி கேன் ஃபீல் தட் வி ஆர் touching the Lord's water speed. ஒவ்வொரு பவன நாமமும் பவனுடைய அவருடைய பாத கமலங்களை தொட்டு சேன் பண்றேன். ஏன் பகவான் லார்ட் சிவா வந்து மாலையில சேன் பண்றார், ஏன் பார்வதி சேன் பண்றாங்க, ஏன் பிரம்மா சேன் பண்றாரு, எல்லாமே ஜெபமாலை தான் பண்றாங்க. ஜெபமாலை செய்யும் போது we can feel Lord present within your heart. மாலையில அதுக்கப்புறம் It's called touch therapy. It's ரொம்ப scientific. So, முன்னாடி வர செஷன்ல வந்து ஜப செஷன் வந்து நம்ம கோர்ச்சந்திர கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண போறாரு. அதுல வந்து நம்ம எப்படி ஜபம் பண்றது, நம்ம அதோட பயன் என்னன்னு பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். ரொம்ப அவ்வளவுதான் சாட் பாக்ஸ்ல க்வெஸ்சன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைமும் ஆயிட்டு இருக்கு. வேற என்ன க்வெஸ்சன் இருந்தாலும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். ஏன்னா 8:49 ஆயிடுச்சு, 8:50, இன்னும் 1 நிமிஷத்தில் எண்ட் பண்ண போகிற செஷன். என்ன க்வெஸ்சன் இருந்தாலும் கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க, உங்கள் ரியலைசேஷனை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேட் அதனால தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களை இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்கள் ரியலைசேஷன் என்ன, ஒன் டேக்அவே இதுலேருந்து இன்னைக்கு ஒரு ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னு எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, எல்லோரும் பயனாயிட இல்லாமல். இதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டெய்லி வந்து நீங்கள் தவறாமல் ஆன் டைம் இன்றைக்கி பார்த்து 6:30 ஜாயின் பண்ணியிருந்தாங்க செஷன். தேங்க்யூ வெரி மச். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் சேவையில் எப்போதும் நாங்கள் இருக்கிறோம். ஸோ உங்கள் என்ன க்வெஸ்சன் இருந்தாலும் எப்போ வேணாலும் ப்ரைவேட்டாக சேட் பண்ணாலும், பப்ளிக்காக கேட்க முடியல, ப்ரைவேட்டாக கேட்கினாலும் என் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த சேட்டில் போட்டு அந்த அட்மினுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக ஃபோன் பண்ணி பேசலாம். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் 7 மணிக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் வித் மெனி மெனி சப்ஜெக்ட்ஸ் நாளைக்கு. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா.